உன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய ஒரு பெண் உன் மனைவி, அவ சொந்தம்லாம் இல்ல, எங்கெந்தோ வந்தவ, அவளோட நீ எப்படி நடந்துக்கிற? அழகா நடந்துக்கிறியா? அன்பா நடந்துக்கிறியா? அந்த பெண்ணிடத்துல காசை கேட்கிறியா? அல்லா சொல்றான், ஒரு ஆண்மகனுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? பெண்ணுக்கு செலவழிப்பதுதான் ஆணுக்கே அடையாளம். ஆனா அடையாளம் கெட்டு கிடக்கமே, அவமானப்பட்டு கிடக்கமே. குரான் சொல்லுது, ஒரு ரூபா கையை நீட்டி வாங்கினா நீ அசிங்கப்பட்ட வடாங்குது. குரான் வாங்க கூடாது. ஆணுக்கான அடையாளமே பெண்ணுக்கு செலவழிப்பது. பெண் கோடீஸ்வரியாக இருந்தாலும் பெண்ணினுடைய உணவும் தங்குமிடமும் கணவனுடைய கடமை. அவன் ஆட்டை இழுத்தாலும் கூட அவன் தான் கொடுக்கணும். அந்த அம்மா செலவழிக்க வேண்டியது கோடீஸ்வரியாக இருந்த என்ன சொன்னார்கள், வில்லில் இருந்து அம்பு போகுமே அதை விட வேகமாக ஒரு கூட்டம் காபிர் ஆகுவார்கள் என்றார்கள். இஸ்லாத்தை விட்டு போவார்கள். அவர்கள் யார் தெரியுமா? அவருடைய பண்புகள் என்ன? உங்களை விட சிறப்பாக ஓதுவார்கள், உங்களை விட மிக அழகாக தொழுவார்கள். இப்படி எல்லாம் செய்யறவர்கள் ஏன் நரகத்துக்கு போவார்கள்? தொண்டை குழிக்கு கீழ் அவருடைய ஓதல் இறங்காது என்றார்கள். ஓதுவதெல்லாம் தொண்டைக்கு மேல, என்ன ஓதுனன்னு தெரியாது. ஓதினது வெறும் ராகம் மட்டும்தான். அந்த கல்வுகள் அசையவில்லை, அந்த கல்வுகள் நடுங்கவில்லை, அந்த கல்வுகள் இறையச்சத்தால் அப்படி குலுங்கவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கல்வுகளுக்கு மாற்றம் ஏற்படுத்துவதற்கு தான் திருக்குர்ஆனே தவிர, ஹதீஸே தவிர, நாங்கள் நிறைய தொழ வேண்டும், நிறைய சிக்கர் செய்ய வேண்டும். நாங்கள் எண்ணி எண்ணி கல்குலேட் பண்ணி பண்ணி 30 நோம்பில் இதை பூர்த்தி செய்ய அதை பூர்த்தி செய்ய அல்லாஹ் இதை நாடவே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு அநீதம் செய்தவனை மன்னித்து விடு என்று சொன்னார்கள். யார் என்ன தப்பு செஞ்சாலும் மன்னிச்சிருங்க. ஏ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என் பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் தப்பு செஞ்சா, நான் குற்றம் செஞ்சா, நான் தொழுகையை விட்டா, நான் பாவம் செஞ்சா யாரு மன்னிக்கணும்? அல்லாஹ் என்ன மன்னிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் பிறர் எனக்கு செய்யக்கூடிய பாவத்தை மன்னிப்பதில் இருந்து நான் தயங்குகிறேன். அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பதை நீங்கள் விரும்பும் பொழுது நீங்கள் பிறருடைய பாவத்தை மன்னிக்க மாட்டீர்களா?